வணக்கம். நம் முன்னே ரெண்டு கொண்டிருப்பவர் போற்றுதலுக்குரிய திரு சட்டையப்பன் அவர்கள். வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இசைத்துறை பேராசிரியராக விளங்குகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பாடல் தலங்களிலே மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இசை வழிபாடை நடத்தி கொண்டிருக்கின்றார். 156 வரை இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. உலக நன்மை வேண்டி இந்த இசை வழிபாடையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களை அனைவர் சார்பிலும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். சீர்காழிக்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய தமிழிசை போற்றி வளர்த்த பெருமக்களாக விளங்குகிற முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயர் ஆகிய மூவரும் தமிழிசை பாடல்களை ஏராளமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ என்ற ஒரு பாடல், நமக்கு நன்றாக தெரிந்த பாடல். அது முத்துத்தாண்டவர் இயற்றியது. இப்படி இந்த தமிழிசை மூவர் இந்த சீர்காழியிலே இருந்து தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அரசு, தமிழக அரசு கூட ஒரு நினைவு மண்டபம் இங்கே ஒன்று அமைத்திருக்கின்றது. அந்த முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயரை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய அண்ணாமலை பல்கழகத்தினுடைய இசைத்துறை பேராசிரியர் அகனி சட்டையப்பன் அவர்கள் இருக்கின்றார்கள். தியாகராஜர், முத்துசாம் சிஸ்டர், சியாமா சாஸ்திரிகள் இவங்க தோன்றிய காலத்துக்கு முன்னே இவங்க தோன்றியவர்கள். இந்த தமிழிசை மூவர்கள் இவங்க அந்த காலங்களில் வந்து ஒரு 8 வரிகள் கொண்ட பாடலாக தான் பாடிட்டுருப்பாங்க. இப்போ அந்த பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. 8 வரியாக உண்ட தேவார பாடல் எடுத்தாலும் ஒரு 8 வரி இருக்கும். அப்படியே பாராயணமாக பாடுற முறை தான் இருந்தது. இந்த தமிழிசை மூவர்கள் வந்த பிறகு தான் பல்லவி, அனுபல்லவி, சரணம்ங்கிறத முத்துதாண்ட 17 நூற்றாண்டில் தான் அது வந்து நடைமுறைக்கு அவங்க கிட்ட தான் கொண்டு வந்தாங்க, அமைப்பாக கொண்டு வந்தது. இப்போ பல்லவி, அனுபல்லவி, சரணம்ங்கிறத வந்து எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அப்படின்னு மூன்று வகமாக அந்த பாடல்கள்லாம் நிறையா பாடிக்கொண்டிருக்கார். முத முதல்ல சீர்காழியில் தான் முத்துதாண்டவர் தோட்டி பாடி வந்து அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அவர் சிதம்பரம் சென்று கூத்த பெருமானை தரிசனம் செல்லும்பொழுது அங்கேருந்து அவருக்கு ஞானம் உபதேசம் பெற்று அது முதல் முதல் அங்கே தான் அவர் பாடினார். அங்கே என்ன சொன்னால், உங்களுக்கு எப்படி பாட தெரியாது, எனக்கு வந்து படிப்பறிய தெரியாது, எனக்கு பாட தெரியாது என்ற போது, அடியாறு கூட்டத்தில் எச்சொல் வருகிறதோ அச்சொல் முதலாக கொண்டு பாடுவாயாக என்று அசிரியர் ஞானம் தோன்றியது முத்தாண்டவருக்கு. அப்படி சிதம்பரம் கோவில் உள்ளே செல்லும்பொழுது ஒரு அடியாறு பெருமக்கள் பூலோக கைலாசம் என்று சொல்கிறார். அந்த பூலோக கைலாசகிரி என்கிற ஒரு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பவப்பிரிய ராகத்தில் முதல் முதல்ல அந்த கீர்த்தனையை அந்த நடராஜர் சன்னதியிலேயே பாடுறார். அவருடைய பாடல் நிறைய ஒரு நமக்கு நிறைய எழுதியிருந்த போதோடு நம்ம சில குறிப்பிட்ட பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சது. 199 கீர்த்தனைகள் தான் இருக்கிறது. அதுவே முத்தாண்டவர், அருணாசல கவிராயர், மாரிமுத்தாப்பிள்ளை இவங்க தமிழிசை மூவராக தமிழக அரசு வந்து ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக அவர்களுக்கு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நினைவாக மணிமண்டபம் கூட சீர்காழியில் கட்டியுள்ளார்கள். அதையும் இப்போது உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.